ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/1/2019 வாரத்தோட இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு உண்மையாகவே நிஃப்டி பொங்கலோ பொங்கல்னு பொங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 149 புள்ளிகள் ஏறி 1.39% பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்துருக்கு. 10,886 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகி. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதோட 46 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 4 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸும் நிஃப்டி 50, 100, மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 50 எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செக்டார் வைஸ் கம்ப்ளீட்டாக எல்லா செக்டாரிலும் பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டார் 152 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி 434 புள்ளிகள் உயர்ந்தோம். மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க்னு எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் செக்டார்ஸும் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி இன்ஃப்ரா எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேசிக்கான சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நேற்று பார்த்த வீடியோ பார்த்துருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கலாக பாஸ்ட்ல நடந்தது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. ஆனால் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் பொறுத்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஃபண்டமெண்டல் நியூஸஸ். அது என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து நேற்று பார்த்த வீடியோஸ்லயே நம்ம சொல்லியிருந்தோம், டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் இல்லை இருக்கு அப்படின்னு. பட் இன்னைக்கு காலையில ஏசியன் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டை பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ட்ரெண்டை அப்படியே ஃபாலோ பண்ண வச்சதுக்கு முக்கியமான காரணங்கள் பணவீக்க விகிதம் அதிகரிப்பு, அப்புறம் ஐடி பங்குகளோட உயர்வு, தொழில்நுட்ப காரணங்கள், இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டை அதுக்கு பாஸ்ட் 3 மார்க்கெட்டோட லாஸையுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் விலையோட அந்த விலையை வந்து எளிதாக்குறது, அப்புறம் பணவீக்க போக்குகளில் இருக்கிற தொடர்ந்த அந்த பலவீனம், இந்த பிரச்சனை எல்லாமே ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகி ஒரு பொருளாதார ரீதியாக எந்த இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போச்சு அப்படின்னும் நம்ம நேத்தே பேசியிருந்தோம் அபவுட் பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஃபெப்ல வரப்போகுது, அதோட டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டை கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்த விஷயம், இன்னைக்கு இந்த காரணிகள் எல்லாம் கூடுதலாக சேர்ந்து நிஃப்டி 50-யை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிற முக்கியமான பங்குகளான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், TCS, இந்த பங்குகள் எல்லாமே 60% நிஃப்டி கெயினுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இன்னைக்கு மார்க்கெட் இப்படி ஒரு 10,900 அப்படிங்கிற லெவல் கிட்ட போனதுக்கு முக்கியமான காரணங்களாக அமைஞ்ச இந்த நியூஸஸ் தொடர்ந்தது அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 11,000 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வந்து 3 பேங்க்ஸ் ஆன் ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து அரவுண்ட் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்க்கு சஃபிஷியண்டான புஷ் ஃபார் ஏர்னிங்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் 1,548 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 996 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 166 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கேண்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10,789 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,779 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,895 வரைக்கும் போயிட்டு 10,886 அப்படிங்கிற லெவலில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து டவுன் நேற்று கட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவரால் ஸோ எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் எப்படி வருது அதை பேஸ் பண்ணி தான் டெக்னிக்கலாக அடுத்தடுத்த மூவ்ஸ் வரும். ஸோ அந்த கேண்டில்
கட் பண்ண விடாம அடுத்த கேண்டில் அதுக்கு மேல பாசிட்டிவிட்டியா போய் ஒரு ஒரு க்ரூஷியலான 10,800 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல 10,886 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அடிப்படையில. ஸோ ஃபண்டமெண்டலான நியூஸஸ் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் நியூஸஸ் கண்டினியூவிட்டி ஆச்சுன்னா மார்க்கெட் 11,000 அப்படிங்கிற லெவலுக்கு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் வியூஸ்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் தான் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்ஸ் ஏசியன் மார்க்கெட்டோட பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு புல்லிஷ்க்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னும், இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னா 10,950 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்ணுச்சுன்னா 11,000 அப்படிங்கிறத நம்ம இந்த மந்த்லேயே எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், 10,870 10,692 வரைக்கும் இந்த மந்த் டிராவல் ஆயிருந்தாலும் அந்த ட்ரையாங்கிள் சிக்னல் வந்து அகெயின் நமக்கு நெகட்டிவா போகாம பாசிட்டிவிட்டி போயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 10,950 தாண்டி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் போக்கில் போச்சு, நிகழ்வுகள் எல்லாம் பாசிட்டிவா இருந்ததுன்னா டெக்னிக்கலா 11,430 அப்படிங்கிற லெவல ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 10,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல மூவு. இந்த மூவை தொடர்ந்து 10,985 அப்படிங்கிறது அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த லெவல்ல டவுன் சைட் சப்போர்ட்டா 10,777 அப்படிங்கறத நாம ஒரு க்ரூஷியலான டவுன் சைட் சப்போர்ட்டா வச்சுக்கணும். ஸோ 10,777 அப்படிங்கறத கட் பண்ணாதான் அடுத்து மார்க்கெட் எப்படி போகுங்கிறத டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, டெக்னிக்கல் அப்படிங்கிறதையும் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறதையும் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுவோம். எப்பொழுதுமே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்க வேண்டிய இடத்துல இப்படி மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றது வேற, மார்க்கெட்டோட நிகழ்வுகள் பங்குச்சந்தையை நகர்த்துறது வேற அப்படின்னு அதை லைவா நிறைய பேர் இன்னைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், இன்னைக்கு ட்ரேடான பங்குகள்ல நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அதை வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, 1 மினிட். ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரிடே ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 5% கெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எஸ் பேங்க். ஸோ அந்த மேனேஜ்மெண்டோட டிசிஷன் வந்து தொடர்ந்து இன்னைக்கும் 3% ஏறுறதுக்கு காரணமாகவும் நிப்டி கெயினுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 points கான்ட்ரிபியூட்டடா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் ஷேர்ஸ் யூனிட்டட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஸோ இது வந்து 1% ஏறி இருக்கு அப்படின்னும், அந்த கம்பெனியோட என்டர்ட் இன் டு அக்ரிமெண்ட் ஃபார் அ ஸ்டேக் சேல் சப்சிடரி கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட Q3 ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 5% ஸ்லிப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி அந்த பங்கு இறங்கியிருக்கு அப்படின்னும், அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் வந்து 3% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் CLSACs ஹியூமனிஸ் ஆஃப் 550 billion ரீட்டைல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கம்பெனி லாஸ்ட் இயர். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசனாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கை ஏற்றுறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குளோபல் வைஸில் பார்க்கும்போது யூரோப்பியன் மார்க்கெட் ஏஷிய மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் வேர் ஹையர் ஓவர் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாக் 600 வாஸ் அப் அரௌண்ட் 0.2%. ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் இதை அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகளை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரேட் ஆனதுல டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விப்ரோ எஸ் பேங்க். விப்ரோ கிட்டத்தட்ட 5.49 ஏறி 329 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க் 4% மேல உயர்ந்து 203 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்மா கேந்திரா இன்ஃபி ரிலையன்ஸ் எல்லாம் 3% மேல ஏறி முடிவடைந்திருக்கு. வேதாந்தா ஹின் பெட்ரோ டிசிஎஸ் அத்தானி பவர்ஸ் அதுக்கப்புறம் சாரி அத்தானி போர்ட்ஸ் JSW ஸ்டீல் எல்லா பங்குகளுமே மோர் தென் 2% மேல ஏறி இருக்கு. லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டாப் 10 லாசர்ஸ்ல 4 ஸ்டாக்ஸ் தான் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஒன்னு மாருதி, இன்னொன்று பவர் கிரிட், இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் இன்ஃப்ராடெல். மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எஸ் பேங்க் டிசிஎஸ் இன்ஃபி ஜெட்ஆர்வேஸ் ரிலையன்ஸ் விப்ரோ எஸ்ஐசிஐ பேங்க் HDFC எல்டி பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவாகவும், எஸ் பேங்க் ஆர்காம் ஜெட்ஆர்வேஸ் இன்ஃபிபீம் இன்ஃபி ப்ராஜின் விப்ரோ பிஎன்பி ஃபெடரல் பேங்க் பிசி ஜுவல்லர் எல்லாம் வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவாகவும் இருக்கிறாங்க. 52-week ஹையில கவனிக்க வேண்டிய சில பங்குகள் சாரி
மொத்த 14 பங்குகள் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள்னால் அது வந்து டோரன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் பிவிஆர் லிமிட்டெட், பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கார்ப் ப்ரொடெக்ஷன் லிமிட்டெட், அதுக்கப்புறமா வந்து எடில்வைஸ் ETF பேட்டா இந்தியா லிமிட்டெட். இந்த கம்பெனி எல்லாமே 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவில் மொத்தம் 54 பங்குகள் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள்னு பார்த்தோம்னா காதியம்ஸ் இந்தியா, அதுக்கு அடுத்தது ராணேகோ ஹோல்டிங்ஸு, அதுக்கப்புறமா சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல். இந்த கம்பெனி எல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கண்டினியூவிட்டி ஆகலாம். அடுத்து க்ரூடாயில் அப்படின்னு பார்க்கும்போது தற்சமயம் 57 காசுகள் குறைந்து 51 கிட்டத்தட்ட 1%க்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸு 0.093 அதாவது 93 காசு ஏறி 71 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் 0.13% பாசிட்டிவிட்டியாக இருக்கு. குளோபலில் நம்ம பார்க்கும்போது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. யுஎஸ் மார்க்கெட் 65 புள்ளிகள் டவுனு, யூரோப்பியன் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு நேரோவாக இருக்கு, எஃப்டிஎஸ்சி மட்டும் 3 புள்ளிகள் பாசிட்டிவ், சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாம் நெகட்டிவ். ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாசிட்டிவிட்டியாக இருந்தது. தற்சமயம் நிக்கி 1% கிட்ட ஏறி இருக்கு. மற்றபடி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 29 புள்ளிகள் டவுன்ல இருக்கு, அது தற்சமயம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் பேசிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மார்க்கெட் பற்றி எனக்கு வரதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பார்க்குறத படிக்கிறத பகிர்ந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த குரூப்பில் ஆட் ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நம்பரை இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் நம்பரை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஸோ நாளைக்கு அகெயின் நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபெஸ்டிவல், ஸோ செலிப்ரேஷனை ஹாப்பியாக கொண்டாடுங்க. மார்க்கெட் இன்னைக்கு லேர்ன் பண்ணி இன்னைக்கு பார்த்து லேர்ன் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீ லேர்னிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.